It is a perception. It is not a real vision. Okay? It is an idea. You are guessing certain things on a constructive way and concluding it should be a round only. Every பகல் வருது, இரவு வருது, எப்படி வருது, இப்போ சுத்தினா தான் வரும், சூரியனை பார்க்குது, அதெல்லாம் உருண்டையாக இருக்குது, சந்திரன் உருண்டையாக இருக்குது, இப்படின்னு சொல்லி நீங்கள் வேரியஸ் பராமீட்டர்ஸை வச்சு எல்லாம் அனலைஸ் பண்ணி யூ ஹாவ் டு கன்க்ளூட் எஸ் இட் இஸ் ரவுண்ட் ஒன்லி அண்ட் சீசன் மாறுது, அப்போ எர்த் இஸ் மூவிங் அரவுண்ட் த சன் ஆர் த மூன் இஸ் கம்மிங் அவுட் லைக் திஸ். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி அந்த அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமி இதெல்லாமே எப்படின்னா வேரியஸ் ஃபேக்டர்ஸ் டேக்கன் இன்ட் அக்கௌண்ட் on a particular perceived way and concluding yes this is what the reality could be appdin conclude pannom. So adanal the perception and the idu mari irukiradhu vande is very important for us to analyze in our own neraya nama business life adilla pogum bolu neraya problem la varum idala correct ah nama purinjikanum analyze பண்ணணும்னா அந்த பர்செப்ஷன் கேரக்டரில் நம்ம நல்லா வளர்த்திக்கிட்டோன்னா பிரச்சனையெல்லாம் கரெக்டாக புரியும். இதை இப்படி ஹேண்டில் பண்ணணும், இதை இப்படி பண்ணணும், இது ப்ராப்ளம், இதை விட்டுலாம். ஸோ நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கெப்பாசிட்டி வில் இன்க்ரீஸ். ஸோ தட் வில் பி பெட்டர் ஃபார் அஸ். இது ஒன்று. அப்புறம் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் இருந்தால் எல்லா சுச்சுவேஷனையும் நீங்கள் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ஹேண்டில் பண்ணலாம். இப்போ சுவாமி விவேகானந்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு தடவை அவருக்கும் அவர் ப்ரொஃபஸருக்கும் ஒத்துக்காது. அவங்க ரெண்டு பேருக்கும் கான்வர்ஸ் பண்ணுறாங்க அப்பப்போ, அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்துக்காது. இப்போ அவர் என்ன சொல்கிறார், ஒரு தடவை இவர் கேன்டீனில் போய் ப்ரொஃபஸர் கூட உட்காந்து சாப்பிட்றாரு. சாப்பிடும்போது ப்ரொஃபஸர் வந்து இவரை திட்டுறதுக்கு பதிலாக யூ கெட் அவுட்னு சொல்லலாம், அல்லது டோன்ட் ஈட் வித் மீன்னு சொல்லலாம். அவர் அப்படிலாம் சொல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு, பிக்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் டோன்ட் ஈட் டுகெதர் அப்படிங்கிறாரு. பன்னியும் பறவையும் ஒன்றா உட்காந்து சாப்பிடாது அப்படின்னு சொல்கிறார். இப்போ நார்மல் ஹியூமன் பீயிங் என்ன பண்ணுவோம் நம்ம வந்து ரியாக்ஷன், அப்போ என்னை பின் பண்ணிங்கிறியா, கரெக்டாக சொல்லுவோம்ல நம்ம வந்து என்னைய பண்ணிங்கிறியா, அப்போ நீ என்ன பறவையாருன்னு. இவர் என்ன பண்ணிடுற, அதுக்கு ஆன்சரே எப்படி கொடுக்குறாரு பாருங்க. அப்போ விவேகானந்தர் வந்து ஓகே தென் ஐ வில் ஃப்ளை அவே, ஐ எம் எ பேர்ட், ஐ வில் ஃப்ளை அவே. தட் மீன்ஸ் யூ ஆர் இன்டைரக்ட்லி யூ ஆர் பிக். ஓகே, ஸோ த அதர் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அதை கன்ஸ்ட்ரக்டிவாக அதே நீங்கள் ஒப்பீனியனை வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக கொண்டு வரலாம். நீங்கள் யூ வாண்ட் டு ரெஃப்யூஸ் சம்திங் இன் யுவர் ஆர்குமெண்ட் வித் சம்படி, you can do the same thing in a positive, in a constructive way. That inda mari ella neenga neraya examples paathinga ungalku kedaikum, you will learn all these things. Avu innor thara example edha paper la eduthna paatha idiot nu porraru mark la Vivekanandarku and the professor. அவர் என்ன சார் இடியட்னு போட்டு கொடுத்துருக்கீங்க, எனக்கு மார்க் போடலன்னு போய் கேட்கலாம் நார்மல் ஹியூமன் பீயிங்க. அவர் என்ன போய் போய் சொல்கிறாரு, அவர் நோ யூ ஹவ் சார் இன்ஸ்டெட் ஆஃப் புட்டிங் த மார்க்ஸ் யூ ஆர் சைன்ட் யுவர் சிக்னேச்சர் அப்படின்னு கேட்குறாரு. சார் யூஆர் அன் இடியட் அப்படிங்கிற மாதிரி. சார் இது இந்த மாதிரி பாசிட்டிவ் வேர்ட்ஸு கிடைக்க கிடைக்க நமக்கு ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும், த ஆர்குமெண்ட் கெப்பாசிட்டி வில் இம்ப்ரூவ். அட் த சேம் டைம் யூ வில் நாட் ஹர்ட் தி அதர் ஃபெலோ, யூ வில் நாட் ஹர்ட் தி அதர் ஃபெலோ. ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் தி அட்வான்டேஜஸ். இப்போ இந்த இது நேம் எழுதிட்டீங்களா எல்லாரும், ஒரு கலெக்ட் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் சின்ன வேறு ஒரு வாலண்டியர் ஒருத்தர் கலெக்ட் பண்ணுங்க. இப்போ இதை வந்து நான் இந்த சேரில் இங்கே இப்போ போட்டுறேன், உங்களுக்கு 3 minutes டைம். ஓகே, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். 3 minutes வந்து இந்த அவங்கவுங்க நேம் எழுதின பேப்பர் அவங்கவுங்ககிட்ட போகணும். திஸ் இஸ் த டாஸ்க். ஓகே, யூ ஹேவ் டு அவங்கவுங்க நேம் ஷீட்டு அவங்கவுங்ககிட்ட போகணும். 3 minutes டைம். ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் இட் ஓவர் ஹியர். யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ, ரைட், பட் இட் ஹேஸ் டு ரீச் டு யுவர் ஹேண்ட். ஓகே, ஸோ தட்ஸ் அ கேம். 3 minutes டைம். ஓகே, டூ தேட். So if the, is this the only way that you can do this work in this way? Where are you? I created my own ship. You wrote again? Yeah. No, that is not the real challenge. The real challenge the real challenge is this paper has to come to you. Right? You have written it and it has to go back to you. Yeah, that was okay, sir. Okay. Then what else is the way you can achieve the same work? Yours, you know, no. That's the idea that you're doing. Overall nature is different.
ஒரு ஆள் எடுத்து. இப்போ நான் வந்து உங்களை எல்லாரும் எந்திரிக்கணும்னு நான் சொல்லவே இல்லை, கரெக்டா? எல்லாரும் எந்திரிச்சு தான் வரணும்னு சொன்னேன். The objective is it has to reach to you in your hand. இப்போ நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஒருத்தர் வந்துருக்கலாம், இங்கேருந்து ஒருத்தர் வந்துருக்கலாம். அப்போ ப்ராப்பராக அவங்க எடுத்துகிட்டு அவங்க உங்கள் நேம் தெரிஞ்சவங்க படிச்சுட்டு உங்க பேர் கொடுத்துருக்கலாம். இப்போ புரியுதுங்களா? இப்போ வாட் இஸ் திஸ் ஷோஸ்? எவ்ரி சுச்சுவேஷன் யூ நீட் எ லீடர். ஓகே, இஃப் தேர் இஸ் எ லீடர் நவ், ஹீ குட் ஹவ் டேக்கன் தி லீட் நவ். சரி, இதை வெயிட் பண்ணுங்க, நான் கொண்டு தரேன். Correct? So the leader illadadanala what happens if there is no leader? Appadina there is, it creates a mess. In the sense inga ellarum movement aayirringa endirikkrom namu poi inga edho kadam jan pandra alla panittu poi thirupi paathukrom. Okay, you are settled there, but you have created a small mess and then you have gone back to the situation. So this is the objective to have a leader. Leader appingiradhu eppadi varum appadina, nobody is an appointed leader. You have to understand the leadership of being there, it is not an appointed leadership. The leader will come naturally. Neengala lead edpinga situation la, neenga lead eduthirvinga, then only you are the real leader. Neenga or crisis uruvagudhu alladhu or there is an issue there, appo you will come up, you will somebody will rise. So for naatukku iruke or country ku or problem varudhu, somebody is collapsing issue vandirchu appadina, you don't have to be worried. There will be a leader. So somebody will form. Somebody will come up in the system. And he will become a leader. That leader may be a good leader or a bad leader. Depends upon his character. That is a different dictator. Africa is a very country. Dictatorship is a very good leader. So they will be a very worst kind of things. Okay? So in the matter, but the leader will evolve. Will automatically evolve. So in the game, we will learn how to do it. Leadership vacuum will create a mess. If nobody else is there, it is an opportunity for us to become a leader. We can make ourselves to be a leader. The leadership quality is very important for business people to become successful in their own life. Adha enna neraya circumstances namakku form avum and the formation la andha vacuum mulum we have to fill up those kind of vacuums to become a leader. Then actually number of step vandu அடுத்த ஸ்டெப்புக்குள்ள கொண்டு போகணும். ஸோ திஸ் இஸ் தி ரியாலிட்டி ஆஃப் தி டிசிப்ளின் அப்படின்னு எடுத்தால் என்ன தன் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஒழுக்கம், ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன புரிஞ்சுக்கிறோம் மெயினாக இந்தியாவில் இப்போதைக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எது வைக்கணுமா நான் மைக் வச்சு எங்கே இருக்குங்க சார்? கேட்காதுங்க வச்சா? ஓகே. ஸோ இப்போது அந்த ஒழுக்கம், ரைட்? ஸோ இந்த ஒழுக்கத்தில் என்ன ப்ராப்ளமாக இருக்குது, என்ன நம்ம நினச்சிக்கிறோம் அப்படின்னா, ஒழுக்கம்னா பர்ஃபெக்ட் மேன், அவருக்கு பேட் ஹேபிட்ஸ் இருக்கக்கூடாது, நல்லவராக இருக்கணும், இதாக இருக்கணும், கோவிலுக்கு போகணும், புரியுதா? இந்த மாதிரி இது ஒன்று தான் ஒழுக்கம்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம், அதுபடி நம்ம கொண்டு வரோம். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டு வகையை அதை பிரிச்சுக்குவோம். ஒன்று வந்து நல் ஒழுக்கம், இன்னொன்று ஒழுக்கம், கரெக்டாக? அப்படி வைப்போம். நல் ஒழுக்கம் அப்படின்னா என்ன? அது வந்து கேரக்டர் டிபெண்ட், அதாவது ட்ரக் அடிக்டாக இருக்கான் ஒருத்தன், பேட் ஹேபிட்ஸ் நிறையா ஃபார்ம் பண்ணிட்டான் அப்படின்னா, அவன் நெகட்டிவ் ஓரியன்டேஷன் ஆஃப் லைஃப்பில் இருப்பான். ஹீ வில் நாட் பி சக்ஸஸ்ஃபுல் இன் தயர் ஓன் கேரக்டர் அண்ட் ஹீ வில் பிகம் அன் அடிக்ட் ஆஃப் ஹீஸ் ஓன் லைஃப் அண்ட் ஈஸ் எ ஃபெயிலியர் இந்த சொசைட்டி. அதை வந்து மாற்றுறது அப்படின்னா அதுக்கு அவன் அதுக்கு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு, மெடிக்கல் ஹெல்ப் எல்லாம் வேறு. அவன் வந்து அந்த ஹேபிட்ஸ்லேருந்து வெளியே வந்து அவன் நார்மல் லைஃப்குள்ளே போகணும் அப்படின்னா அது வந்து அது ஒரு டைப். இப்போ இன்னொன்று, இப்போ வெள்ளக்காரன் பூரா பார்த்தோம்னா பேட் ஹேபிட்ஸ்லாம் இருக்கும், ஆனால் அவன் வந்து லைஃப்பில் வந்து டிசிப்ளின் கரெக்டாக இருப்பான். இந்தியன்ஸு அந்த இடத்துல வி லேக் தட் எஃபர்ட். என்ன அந்த டிசிப்ளின்னா என்ன அப்படின்னா, நம்ம இப்போ இந்தியாவில் வந்து இப்போ நிறையா எப்படி இருக்குது அப்படின்னா, சுச்சுவேஷன்ஸு கண்ட நேரத்துக்கு எந்திரிக்கிறது, கண்ட நேரத்துக்கு ஒர்க் பண்ணுறது, கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றது, இது வந்து இது முக்கியமா அப்படின்னா,
இன்றைக்கி பார்த்தா அது முக்கியம் இல்லாத மாதிரி தோணும். ஆனால் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது ஒரு இடத்துல போய் அச்சீவ் பண்ணணும், சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும் அப்படின்னா இந்த டிசிப்ளின் இல்லாமல் பண்ணவே முடியாது. யூ நீட் எ வே ஆஃப் ஒர்க்கிங். அந்த வே ஆஃப் ஒர்க்கிங் இருந்ததுனா தான் உங்களுக்கு தாட் ப்ராசஸ் எல்லாம் ரிஃபைண்டாக கரெக்டாக கன்ஸ்ட்ரக்டிவாக அந்தந்த பொசிஷனில் வந்து உட்காரும், அந்தந்த கேப்பில் போய் நீங்கள் செய்ய முடியும். வேர் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் பெட். காலையில் எந்திரிச்சது இத்தனை மணிக்கு தான் எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், வாட் எவர் மேபி த டைம். யூ ஹாவ் டு செட் யுவர் செல்ஃப், நாட் பை அதர்ஸ். டிசைட் வாட் யூ ஹவ் டு டூ. நான் இத்தனை மணிக்கு தான் நாளை காலையில் 6 o'clock எந்திரிக்க போகிறேன், 7 o'clock எந்திரிக்க போகிறேன், நோ ப்ராப்ளம். யூ டிசைட் வாட் எவர் யூ வாண்ட் டு டூ, பட் செட் தட், மேக் எ டிசிப்ளின், மேக் எ கமிட்மெண்ட். அந்த ஃபஸ்ட்டு பெட்டை தூக்கி போட்டு பெட்டெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணி ஒழுங்கு பண்ணி வச்சுட்டு அடுத்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் தேர் ஷுட் பி அன் ஒழுங்கு, அதாவது ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். நம்ம காலையில் பல் விளக்குறோம், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஆர்கனைஸ்டாக ஒரு நம்ம வந்து அதை ஒரு புரிஞ்சிக்கிட்டு ப்ராப்பராக பண்ண ஆரம்பிக்கணும். பிரேக்ஃபாஸ்ட்னால் இப்படி சாப்பிட்றோம் இத்தனை மணிக்கு இது, அப்போ மார்னிங் வந்து மெயில் பார்க்கணுன்னா இப்படி, இந்தந்த மாதிரி எல்லாம் செய்கிறது. ஸோ இது மத்தியானம் என்ன பண்ணணும், ஈவினிங் என்ன பண்ணணும், அப்புறம் டெய்லி வந்து நம்ம டாஸ்க் எழுதணும். டெய்லி என்னென்ன டாஸ்க் எல்லாம் நம்ம செய்ய போகிறோம், ஒர்க் டு டூ, சின்ன சின்ன ஒர்க் இன்றைக்கி வாட் எவர் மேபி உங்களுடைய ஷெடியூல் படி நீங்கள் எழுதி, அப்போ சாயந்தரம்னா டிக் அடித்து பழகணும், அதை முடிக்கணும். நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ பண்ணணும், இந்த டின்னர் எப்படி சாப்பிட்றது. இதில் வந்து நிறையா நீங்கள் வந்து எக்ஸசைஸ் கொண்டு வர்றது, யோகா பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், தனியாக தர லாட் ஆஃப் கோர்சஸ் அவைலபிள். நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக கற்றுக்குங்க, ஏதாவது ஒன்று. நோ நத் இஸ் எ வெரி குட் ஆப்ஷன் அவைலபிள் இன் இண்டியா அட் எ வெரி சீப் காஸ்ட். இன்டர்நேஷ்னலாக யூஎஸ்லாம் போனீங்கன்னா இதுக்கு அப்நார்மலாக பே பண்ணணும். யூ ஹவ் டு பே, யூ டோன்ட் நோ த வேல்யூ. அங்கெல்லாம் போனால் இந்த யோகாலாம் கற்றுக்கணும், நீங்கள் யூ ஹவ் டு பே $2,000 $1,000 பே பண்ணணும். இங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கற்றுக்குங்க. மெடிடேஷன் பண்ணுறது இது பண்ணுறது அது என்ன ஆகுனா உங்களுக்கு இமீடியட்டாக அதெல்லாம் ரிசல்ட் தெரியாது. ஓவர் ஏ பீரியட் ஆஃப் இயர்ஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வில் மேக் யூ மோர் டிசிப்ளின்டு, மோர் ஆர்கனைஸ்ட். மோர் டிசிப்ளின்டுன்னு அது ஒரு பேட் வேர்டு மாதிரி நம்ம அது ஐயோ அதெல்லாம் கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படிலாம் நினைக்கக்கூடாது, அப்படிலாம் அப்படி கிடையாது. இட் வில் பிகம் மோர். இப்போ இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி இந்த சண்டே எண்டிங் வந்து நம்ம உட்காந்து அட்டன் பண்ணுறோன்னா இட் மே சம்திங் மோட்டிவேட்ஸ் யூ டு கம் அண்ட் சிட் ஹியர் டு லிசன் சம்திங். அப்போ இட்ஸ் இது வந்து இது டிசிப்ளின்டாக நீங்கள் ஓரளவு கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு யூ ஹாவ் எ இன்க்ளினேஷன் டு டூ. த வெரி ஃபேக்ட் தட் யூ ஆர் கமிங் ஆல் த வே ஹியர் அண்ட் லிசனிங் டு திஸ் லெக்சர் இட் செல்ஃப் ஷோஸ் தட் யூ ஹாவ் யூ வாண்ட் டு க்ரோ இன் த லைஃப். அப்போ இந்த டிசிப்ளின்லாம் வந்து உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும், உங்களை அறியாமல் அதை ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கே தெரியாது. ஸோ மேக் இட் ஆஸ் எ கல்ச்சர். இது இன்னும் டீப்பாக உள்ளே போகணுன்னா அது நிறையா இருக்குது சப்ஜெக்ட், எத்தனை மணிக்கு பண்ணணும், எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்ணும், நான்வெஜ்ஜு சாப்பிட்ணுமா வெஜ்ஜு சாப்பிட்ணுமா, இதெல்லாம் எல்லா பேராமீட்டரும் நீங்கள் ஒரு நாளில் வந்து நீங்கள் எல்லாமே ரிஃபைன் ஆகி ஜம்ப் பண்ணி பண்ண முடியாது. யூ ஹேவ் டு கிராஜுவலி கோ அண்டர்ஸ்டாண்ட் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஈச் ஏரியா. இட் இஸ் அன் இவால்விங் ப்ராசஸ். இட்ஸ் நாட் அன் ஒன் டே அஃபேர், இட்ஸ் அ லைஃப் பாத். நீங்கள் லைஃப் பாத்து பூராவே பண்ணோன்னா டிசிப்ளின் இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த இன்க்ளினேஷன் ஆஃப் ரிஃபைனிங் யுவர் செல்ஃப் அண்ட் மேக்கிங் எ ப்ரொக்ரெசிவ் லைஃப் வில் பி பெட்டர். இஃப் யூ ஆர் அன்ஆர்கனைஸ்டு யுவர் செல்ஃப் இன் யுவர் ஓன் வே, யூ வில் நாட் பி சக்ஸஸ்ஃபுல். தட் இட் செல்ஃப் வில் பிகம் ஏ ஹிண்ட்ரன்ஸ் ஃபார் யூ டு மேக் ஏ ப்ரொக்ரெசிவ் லைஃப். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ப்ரொக்ரெசிவ் லைஃப் கொடுக்கவே கொடுக்காது. பார்த்துக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஓவரால் வியூ அபவுட் செல்ஃப் டிசிப்ளின். அப்புறம் நான் சொன்ன மாதிரி ட்ரக் அடிக்ஸ் இருக்கான், அது இருக்கான், அதில் டிசிப்ளின் இல்லாமல் இருக்காங்கன்னா அது வேறு டாபிக். அது அல் டுகெதர் இஸ் எ ஃபெயிலியர் ஆல்ரெடி அண்ட் ஹீ நீட்ஸ் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட், ஹி ஹாஸ் டு கோ டு எ மெடிக்கல் ப்ராசஸ், ஆல் தீஸ் திங்ஸ் இருக்குது. அது வேறு. இது வந்து நார்மல் லைஃப் நம்ம இருக்கும். நம்மளுக்குன்னு ஒரு சில சர்டன் பேட் ஹேபிட்ஸ் இருக்கும். இப்போ டிவி ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்கோம், அல்லது இன்டர்நெட்டில் அடிக்ட் ஆகிட்டோம். அது உங்களுக்கு தெரியாது. இந்த ஏஜ் குரூப்லலாம் நீங்கள் வந்து யூ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் ஃபேஸ்புக்கில், அதில் இதில் ஏகப்பட்ட டைம் உட்காந்துடுறீங்க அப்படின்னா அது இட்ஸ் அன் அடிக்ஷன். இட்ஸ் லைக் எ ட்ரக் அடிக்ஷன். நீங்கள் அது அதுலேருந்து வெளியே வர உங்களுக்கு தெரியாது. பிகாஸ் இட் இஸ் எ சாம் ஃபார் யூ டு கோ இன் டு டெப்த் ஆன் டெப்ட்னஸ். ஸோ யூ ஹவ் டு கம் அவுட் ஆஃப் இட். இது எப்படி அடிக்ஷன்லேருந்து நம்ம வெளியே வரோம், டிவி ரொம்ப பார்க்குறது அடிக்ஷன். வி டோன்ட் நீட் ஸோ மச் ஆஃப் டிவி ஹவர்ஸ் டுகெதர். அந்த டைம் வேறு ஏதாவது யூஸ் பண்ண பழகும் நம்ம. அப்போ பேட் ஹேபிட் வந்துருச்சு அப்படின்னா அது ஃபஸ்ட்டு வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் எ பேட் ஹேபிட் தட் வி ஹவ் டு ரிமூவ் இட். ஃபஸ்ட் அக்செப்டன்ஸ், தென் ஸ்டாப் அப்படின்னு சொன்னால் ஸ்டாப் ஆகாது. பேட் ஹேபிட்ஸு நாளையிலேருந்து நான் பண்ண போகிறேன், டிவி பார்க்க மாட்டேன், அல்லது இன்டர்நெட்டில் உட்கார மாட்டேன் அப்படிலாம் சொன்னால் முடியாது.
நீங்கள் மெயில் பார்க்கணுன்னா கூட ஒரு ஃபியூ மினிட்ஸாக ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், டெடிக்கேஷன். இதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னா, யூ ஹாவ் டு ரீப்ளேஸ் இட் வித் எ நியூ ஹேபிட். த ஒன்லி வே டு ஸ்டாப் எ பேட் ஹேபிட் இஸ் யூ ஹாவ் டு ரீப்ளேஸ் இட் வித் எ நியூ ஹேபிட். அந்த டைமுக்கு நீங்கள் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் இன்ட்ரொடியூசிங் நியூ ஹேபிட் தட் இஸ் மோர் ப்ரொடக்டிவ். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பேட் ஹேபிட்டு எலிமினேட் ஆகி வந்துடும். இதுக்கு வந்து எக்ஸசைஸு யோகாலாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது நீங்கள் ரன் பண்ணலாம், ஜிம்முக்கு போகலாம், இந்த மாதிரி அல்லது வாட் எவர் யூ லைக். பட் கிரியேட் அன் ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிரியேட் இட் ஃபார் ஹாஃப் அன் அவர் டு ஒன் அவர் எவ்ரி டே. நல்லா ஸ்வெட்டிங் ஆகிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா த பாடி சிஸ்டம் அண்ட் த கெமிக்கல் ரியாக்ஷன் இன் யுவர் ஓன் பாடி வில் ஹெல்ப் யூ டு ஓவர் கம் தீஸ் கைண்ட் ஆஃப் அடிக்ஷன்ஸ் இன்டைரக்ட்லி, விச் யூ டோன்ட் நோ, பட் இட் வில் ஹெல்ப் யூ டெஃபினெட்லி. ஸோ இட் வில் ஹெல்ப் யூ டு ஃபார் த ப்ரொக்ரெசிவ் லைஃப். ஐ ஹோப் நம்ம ஒரு டீ பிரேக் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எகெயின் வி வில் ஸ்டார்ட் மீட்டிங். ஓகே, இப்போ இதில் ஏதாவது டவுட் எதை கேட்குன்னா ஈவினிங் பார்க்குற கேட்கணும்னு கேட்கலாம். வென் எவர் யூ கெட் அ ஃபீலிங் யூ கேன் ஆஸ்க் மீ க்வெஸ்சன்ஸ். இப்போ அடுத்தது ஸ்மார்ட் ஒர்க்கிங் அல்லது ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். ஸ்மார்ட் ஒர்க்கிங்னா என்ன? முதல்ல ஒர்க் பண்ணணுமா வேண்டாமா? ஏன் ஒர்க் பண்ணணும்? டு லிவ் டு சர்வைவ். அதாவது நம்மளை எப்படி கடவுள் படைச்சிருக்கார் அப்படின்னா, நம்ம எப்படி பிறந்தோம், என்ன வந்தோம் அப்படிங்கிற விஷயம்லாம் வேற. நம்ம வந்து ரெண்டு கை ரெண்டு கால் இருக்குது, பாடி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காரு. ஆனால் பசிக்கிறதுங்கிற கான்செப்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. பசிச்சா சாப்பிடணும், கரெக்டாக? அந்த பசிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காரு? நிறையா பழம், அது நேச்சுரலாக நம்ம குக் பண்ணுறதுலாம் மாடர்ன் வேர்ல்டில் நம்ம பின்னாடி இவால்வ் ஆகி வந்திருக்கோம். நான் சொல்கிறது ரொம்ப கற்காலம் முடியுதுன்னு வச்சுக்கோம், ரொம்ப தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் பிகோ. அப்போ வந்து கடவுள் அப்போ என்ன பண்ணிடுவோம், பழத்தை ஆப்பிள் பழம், ஆப்பிள் மரம் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணியிருப்பான், ஆப்பிளை போய் அவன் பறித்து சாப்பிடணும். பறித்து பசிக்கு அப்போ சாப்பிட்டா தான் அவன் பசி ஆறும். அப்போது தெர் இஸ் எ கான்செப்ட் இன்வால்வ் தட் ஹி ஹேஸ் டு ஒர்க் இன் த சென்ஸ். அவனுக்கு மரத்து மேலே ஏற தெரியணும், கீழே போகணும், அதுக்கு ஒரு ஸ்கில் வேணும், அந்த ஸ்கில்லை கற்றுக்கணும். அந்த பழத்தை நம்ம பறித்தா தான் நம்ம சாப்பிட முடியும். இதெல்லாம் வந்து நமக்கு அந்த ஸ்கில் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு கடவுள் வந்து நம்மளுக்கு மறைமுகமாக சொல்லி தான் வச்சுருக்கிறார். நீங்கள் கற்றுக்கோ, பழம் அங்கே இருக்குது, அந்த பழத்தை பிடிங்கி சாப்பிடும், உனக்கு பசியும். அப்போது எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹாவ் டு ஒர்க், கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கணும். நம்ம வழியே இல்லை. வி கேன், என்கிட்ட பணம் இருக்குது, எனக்கு ஆன்செஸ்டர் பணம் கொடுத்துருக்காங்க, நான் சோம்பேறித்தனமாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறது, இட் இஸ் நாட் தி நேச்சுரல் வே ஆஃப் லிவிங். த நேச்சுரல் வே ஆஃப் லிவிங் இஸ் யூ ஹாவ் டு ஒர்க். தெர் இஸ் நோ டவுட் அட் ஆல். யூ ஹாவ் டு டூ சம்திங் ப்ரொடக்டிவ்லி. இஃப் யூ ஆர் நாட் ஒர்க்கிங் ஃபார் யுவர் செல்ஃப் இன் த சென்ஸ், இப்போ பழம் பறிக்கிறோம், பழம் பறித்து நான் வந்து இன்றைக்கி எனக்கு பழம் பறிக்கிறதுக்கு ஸ்கில் தெரிஞ்சிருச்சு. ஸ்கில்லு தெரிஞ்சிட்டா அந்த பழம் வந்து நான் ஒரு இன்றைக்கி ஒரு மூணு பழம் சாப்பிடுவேன் இந்த டயத்துக்கு, கரெக்டாக மூணு ஆப்பிள் சாப்பிட்லாம். அதுக்கு மேலே முடியுமா? நம்மளால் முடியாது. அப்போ ஆனால் எனக்கு 30 ஆப்பிள் பறிச்சுட்டு வந்துட்டேன், கீழே இறங்கிட்டேன். மீதி இருக்கிற 27 ஆப்பிளை நான் என்ன பண்ணுறது? எய்தர் ஐ ஹாவ் டு ஸ்டோர் இட் ஃபார் மை செல்ஃப் ஃபார் த நெக்ஸ்ட் டைம், ஆர் ஒரு நாள் ரெண்டு நாள் பார்க்கலாம், அதுக்கப்புறம் வச்சுருந்தேன்னா அழுகி போயிடும்.